والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين، أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، للطائفين والعاكفين والركع السجود. قال النبي صلى الله عليه وسلم: إذا سلمت رمضان سلمت السنة، وإذا سلمت الجمعة سلمت الأيام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவி இருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், இவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசியச் செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆல நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. ஷாபானிலே விதை விதைத்து, ரஜபிலே விதை விதைத்து, ஷாபானிலே அதை துளிர்க்கச் செய்து, ரமலானிலே அதை அறுவடை செய்யக்கூடிய பருவகாலத்தில் நாம் இருக்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆல முதல் பத்தை ரஹ்மத்தாகவும் மத்திய பாகத்தை மஃபிரத்தாகவும் தந்த ரப்பு, இறுதிப்பத்தை நரகத்திலிருந்து விடுதலையாக ஆக்கியிருக்கின்றான் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானினுடைய இறுதி பத்து வந்துவிட்டால் தன்னுடைய ஆடைகளை இறுக்க கட்டிக் கொள்வார்கள் என்று ஹதீஸிலே வருகின்றது. அப்படி என்றால் முந்தைய இருபது நாள்களை விடவும் இந்த இறுதிப்பத்தில் அதிகமாக அமல் செய்வதற்கு அவர்கள் ஆயத்தமாகி விடுவார்கள். இரவிலே நடுநிசியிலே தன்னுடைய குடும்பத்தார்களையும் அவர்கள் எழுப்பி விடுவார்கள் என்ற ஹதீஸை பார்க்கின்றோம். இதர மாதங்களிலெல்லாம் அவர்கள் தஹஜ்ஜத் தொழுவதை பற்றி வரும்பொழுது காமருவைதா மெதுவாக எழுந்திருப்பார்கள், மெதுவாக காலணி அணிவார்கள், மெதுவாக கதவை திறப்பார்கள், மெதுவாக செல்வார்கள். மற்ற குடும்பத்தார்களெல்லாம் ஃபஜருக்கு முன்னாடி, சிறிது நேரத்திற்கு முன்னாடி அவர்கள் தஹஜ்ஜத் தொழுது கொள்ளட்டும் என்று அவர்கள் அவர்களை தூக்கத்தை இடைஞ்சல் செய்யாமல் சென்று விடுவார்கள். ஆனால் இந்த கடைசி பத்தையிலே எல்லா மனைவிமார்களையும் எழுப்பி விட்டுறோம். அப்ப இந்த இறுதி பத்து, இந்த ரமலானினுடைய சாரமே இந்த இறுதிப்பத்தில் தான் இருக்கின்றது. அடுத்த ஜும்மாவிற்கு முந்தே நாம் அந்த இறுதிப்பத்தை சந்திக்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் என்பதின் காரணமாக அதை பற்றி உண்டான ஒரு விழிப்புணர்வு பகிர்வாக நாம் இதை ஆக்கியிருக்கின்றோம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இந்த இறுதிப்பத்தில் தான் ஒற்றைப்படை இரவிலே லைலத்துல் கத்ருடைய இரவு வருகின்றது. வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிமார்களோடு வஹிக்காக மட்டுமே வருவார்கள். அப்படிப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே அவர்கள் வர இருக்கின்றார்கள் என்றால், இந்த இறுதி பத்தை யார் முழுமையாக பயன்படுத்திக் கொள்கின்றார்களோ அவர்கள் இந்த நோம்பு மாதத்தினுடைய முழு வெற்றியையும் அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் என்றார். மேற்கு சொன்ன ஹதீஸிலே பொதுவாகவே ரமலானை யார் அமல்களால் அலங்கரித்து விட்டார்களோ அன்றைய ஆண்டு முழுக்க அவர்களுக்கு சலாமத்தாகிவிடும். அந்த ஹதீஸினுடைய தொடரிலே யாருடைய ஜும்மாவுடைய நாள் சலாமத்தாகிவிடுகிறதோ அமல்களால் அன்றைய வாரம் முழுக்க அவர்களுக்கு சலாமத்தாகிவிடும் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா சலிமத்து ரமலான் சலிமத்து சனா வைதா சலிமத்துல் ஜும்ஆ சலிமத்துல் ஐயாம் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நமக்கு கூறி காட்டியிருக்கின்றார்கள் என்றால், ஆக ரமலானே அமல்களால் அலங்கரிக்கக்கூடியது, அதுவும் இந்த இறுதிப்பத்தை அந்த 20 நாளை விடவும் அதிகபட்சமாக ஏதாவது ஒரு காரியத்தில் மஸ்ஜிதிற்கு முற்கூட்டியே வருவது அல்லது குர்ஆனோடு உண்டான தொடர்பை அதிகப்படுத்துவது, தஸ்பீஹ் தஹ்மீதுகளிலே ஈடுபடுவது, சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளை பேணி பாதுகாத்து தொழக்கூடிய போன்ற விஷயங்களில் இதுவரைக்கும் காட்டி வந்ததை விடவும் நாம் சற்று அதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பது நமக்கு நபிகளார் காட்டிய வழிமுறையை என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த இறுதிப்பத்து தான் நரகத்திலிருந்து விடுதலை அடையக்கூடிய நாளாக இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய உயர்ந்த லட்சியமே இந்த ரமலானுடைய உயர்ந்த லட்சியமுமே அதுதான். ரஹமத்தையும் மஹபரத்தையும் பெற்று அதன் நோக்கம் என்ன? நரகத்திலிருந்து மனிதன் விடுதலை பெற வேண்டும், அதுதான் லட்சியம். எனவே இந்த ரமலானின் சாரத்தை கடைசியாக வைக்கின்றது நரகத்திலிருந்து இழுத்துக்கும் மினன்னார், நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதை இறுதியாக அல்லாஹு ஜல்லஷானோ தாலா வைத்திருக்கின்றான் என்பதை பார்க்கின்றோம். நரகத்தினுடைய சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நரகத்தினுடைய குறைந்தபட்ச தண்டனை, ஒரு மனிதனுக்கு ஆக குறைந்த தண்டனை எது என்றால் நெருப்பிலான காலணி அவனுக்கு அணிவிக்கப்படும். இதுதான் குறைந்தபட்ச தண்டனை. இந்த நெருப்பிலான காலணியின் அணிவதன் மூலமாக அவனது நாடி நரம்புகளும் மூளைகளும் உருகி அப்படியே அவன் கருகி விடுவான். மீண்டும் அவனுக்கு உருவம் கொடுக்கப்பட்டு அதை சுகிக்க செய்வான் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே சஹாபிகள் இருந்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு சப்தம் கேட்டது. இது என்ன சப்தம் என்று தெரியுமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பொழுது, நரகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து அதனுடைய விளிம்பிலே ஒரு பெரும் பாறாங்கால் இருந்து அது நரகத்திற்கு உள்ளே விழுந்து கொண்டிருந்தது, அது இப்பொழுதுதான் அதனுடைய அடிவானத்தை தொற்று அதனுடைய அடியை தொட்டிருக்கின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் நரகத்தினுடைய ஆழம் எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நரகத்தினுடைய ஒரு எள்முனை அளவுண்டான நரகத்தின் நெருப்பை 1000 முறை அணைத்த பின்புதான் இந்த உலகத்தில் உள்ள எத்தனை உஷ்ணமான விஷயமாக இருந்தாலும் அது 1000 முறை அணைக்கப்பட்ட ஒரு எள்முனை நரகத்தின் துளி. அப்படி என்றால் நரகத்தினுடைய நெருப்பின் ஜுவாலை அதனுடைய உஷ்ணம் எவ்வளவு கொடியதாக இருக்கும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். அந்த நரகத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய பத்தாக இந்த இறுதிப்பத்து இருக்கின்றது. அந்த நரகத்தினுடைய நெருப்பை எப்படி அணைப்பது? அல்லாஹுவை நினைத்து, தான் தவறவிட்ட கடமைகளை நினைத்து, அல்லது மனிதனுக்கு மனிதன் செய்த துரோகத்தையும் நினைத்து, இப்படி தான் செய்த மறந்து போன தன்னுடைய தவறுகளை நினைத்து ரப்பின் பக்கம் அவன் சிறிது கசிந்து கண்ணீர் விடுவானானால் அந்த ஒரு துளி கண்ணீர் நரகத்தினுடைய அந்த கொடிய நெருப்பை அணைக்க வல்லது என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால், ஆக நரகத்தினுடைய நெருப்பை நமதுடைய கண்ணீரால் அதை அணைக்க வேண்டும். அதற்கான சந்தர்ப்பம்தான் இந்த ரமலான். அல்லாஹ்வின் குணத்தை கொண்டு நீங்கள் தஹல்லகூ பி அஹ்லாக்கில்லா, அல்லாஹ்வின் குணத்தை கொண்டு நீங்கள் குணம் பெறுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் குணம், அல்லாஹ் உண்ண மாட்டான், உறங்க மாட்டான், உறவு கொள்ள மாட்டான். அதனுடைய சிறு சாராம்சத்தை சில நேரத்தில் இந்த ரமலான் நமக்கு பயிற்சி அளிக்கின்றது போல், அல்லாஹ் கொடை அளிப்பவன், மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். பிற மனிதர்களை மன்னிப்பதும் ஏழைகளுக்கு உதவுவதுமான அந்த குணத்தையும் இந்த மாதத்தில் நாம் பெற வேண்டும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கமும் நரகமும் அவர்களுக்கு காட்டப்பட்ட பொழுது அந்த நரக நெருப்பிலே அந்த உஷ்ணத்தின் தாக்கம் தெரியாமல் ஒருவர் இருந்து கொண்டிருக்கின்றார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்டார்கள், யார் இவர்? நரகத்திலேயே நரகத்தின் உஷ்ணம் தெரியாமல் இவர்
வலம் வந்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்ன பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அவர் நரகவாதி, ஆனால் அவர் பெரும் கொடைவள்ளல், ஹாத்திம் தாய் என்று பேர் பெற்ற மாபெரும் கொடைவள்ளல். கொடை கொடுக்கக்கூடிய தன்மை அல்லாஹ்வின் குணம். தன்னுடைய வீட்டின் ஏழு வாசல் வழியாக ஒரே யாசகர் மீண்டும் மீண்டும் வந்தாலும் அவருக்கு முகம் சொலிக்காமல் கொடுக்கக்கூடியவர் அந்த ஹாத்திம் தாய். இப்படி அல்லாஹ்வின் குணத்தை கொண்டு குணம் பெற்றதின் காரணமாக நரகவாதியாக இருந்தும் கூட அந்த உஷ்ணம் தாக்காமல் இருக்கின்றது என்றால், அல்லாஹுவையும் அவனுடைய ரசூலையும் ஈமான் கொண்ட நாம் அவனுடைய நற்குணத்தினுடைய ஒரு சாராம்சத்தை, அனைத்து சாராம்சத்தையும் பெற்றுத்தர வல்லதுதான் இந்த ரமலான். சையீதுல் இபாதாத் என்று சொல்வார்கள், எல்லா அமல்களுக்கும் உண்டான தலைமைத்துவம் இந்த நோன்பில் தான் இருக்கின்றது. எல்லா அமல்களுடைய தலைமைத்துவம், எல்லா பண்புகளும் இந்த ரமலான் நமக்கு கற்றுத்தர வேண்டும். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மல்லம் யதா கௌல ஸூர் வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜதுன் அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. யார் புறம் பேசுவது, கோல் சொல்வது போன்ற பாவங்களை அவர்கள் விடாமல் வெறுமன பசித்தும் தாகித்தும் இருப்பதினால் அல்லாஹ்விற்கு அதனால் எந்த லாபம் இல்லை, அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை. அவனுடைய பசியும் தாகம் தான் அவனுக்கு மிச்சமே தவிர அதனால் எந்த பலனும் இல்லை என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆக மலக்குமார்களுடைய குணம், அல்லாஹ்வினுடைய குணத்தை எல்லாம் அணிகலன்களாக நமக்கு அள்ளித்தரக்கூடியது இந்த புனித ரமலானாக இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். நரகத்தினுடைய ஒரு சிறு சாராம்சத்தை நாம் சொன்னோம். சுவனத்தினுடைய ஒரு சின்ன அடையாளம், சுவனத்தில் கடைசி எப்படி நரகத்தினுடைய குறைந்தபட்ச தண்டனை என்று சொன்னோமோ அதுபோன்று சுவனத்தில் கடைசியாக வெளியாகக்கூடிய ஒரு நபர் அல்லாஹு ஜல்லா சலாத்தால அவரை கடைசியாக வெளியேற்றுவான். அவர் நினைப்பார், உலகத்தினுடைய கோடான கோடி மக்கள் எல்லாம் சொர்க்கத்தை அடைந்து அடைத்திருப்பார்கள், நமக்கு என்ன இடம் இருக்கப் போகிறது, எங்க இடம் இருக்குன்னு சந்தேகத்தோட வருவார். அல்லாஹு ஜல்லஷானு தாலா அதை உணர்ந்து கொண்டு இந்த உலகத்தை எல்லாம் ஆண்ட அரசர்களுடைய இடங்களைப் போல் 10 மடங்கு தரவா அல்லது அதை விடவும் மேலாக தரவா என்று கேட்பான். இப்ப இந்த அடியான் கேட்பான், யாரெல்லாம் நான் தான் கடைசியா வந்திருக்கிறேன், என்னை பரிகசிக்கிறாயா என்று கேட்பான். இல்லை, கண்ணு கட்டிய தூரம் உனக்கு தெரிகின்றதே, அதுவரைக்கும் உன்னுடைய எல்லை என்றார் அல்லாஹு ஜல்லஷானா தாலா. அப்ப சொர்க்கம் எவ்வளவு விசாலமானது என்பதை பார்ப்போம். கடைசியா நுழையக்கூடியவனுக்கே இத்தகைய சிறப்பு இருக்கின்றது. சொர்க்கத்தில் பல பல தரஜாக்கள் உண்டு, உள்ளிருந்து வெளியில பார்க்கலாம், அப்படிப்பட்ட வெளியிலிருந்து உள்ள பார்க்க முடியாது. வெளியிலிருந்தும் பார்க்கக்கூடிய, உள்ளிருந்தும் பார்க்கக்கூடிய அறைகளும் இருக்கும், உள்ளிருந்து மாத்திரம் பார்க்கக்கூடிய அறைகளும் இருக்கும். இது யாருக்கு என்று சஹாபிகள் கேட்டபோது, அத்தியபுல் கலாம், நல்ல வார்த்தைகள் பேசுவது, ஏழைகளுக்கு உணவளிப்பது, மக்கள் எல்லாம் நித்திரை செய்து கொண்டிருக்கும் பொழுது இரவில் நின்று வழங்குவது என்று எம்பெருமா அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹு தஆலா சோனத்தில் அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை வைத்திருக்கின்றான் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார். ஆக ரப்பின் நெருக்கம் தன்னை தனிமைப்படுத்துவதில் இருக்கின்றது. அதை இந்த இறுதிப்பத்திலே இஃதிகாஃபின் மூலமாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகிய வழிகாட்டியிருக்கின்றார்கள். குர்ஆன் நெருங்க பார்க்குமே ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய தாயார் ஹன்னா மஸ்ஜிதின் அக்ஸாவிற்காக நேர்ந்து விட்ட பொழுது அவர்களுக்காக ஒரு அறை ஒதுக்கப்பட்டது. அங்கே அவர்கள் தனித்திருந்தார்கள், இறைவனினுடைய நெருக்கத்தை பெற்றார்கள். வானிலிருந்து ரிசுக் வந்தது, நீண்ட சரித்திரம். ஆக தனிமை அல்லாஹ்விற்காக வேண்டி மஸ்ஜித் தான், அதுவும் மஸ்ஜிதின் அக்ஸா, புனித ஸ்தலமான மஸ்ஜிதின் அக்ஸாவிலே அவர்கள் இழத்திகாக இருந்தார்கள். அங்கே அவர்கள் இறைவனோடு உண்டான நெருக்கத்தின் காரணமாக ரப்பு வானத்திலிருந்து ரிசுக் அளித்தான் என்பதை பார்க்கின்றோம்.
முசாலே இஸ்லாம் அவர்கள் தூர்சினா மலைக்கு செல்வதற்கு முன்பு மக்களை விட்டு பிரிந்து 40 நாள் நோன்பிருந்து அவர்கள் தனித்திருந்துதான் இறைவனுடைய தரிசிப்பை பெற்றார்கள். எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரசாய் ஆண்டவர்கள். எனவே பகலிலே அரசு அலுவல்கள் இருக்கும் என்பதற்காக இரவு தனக்கென ஒரு மெஹராபை ஒதுக்கி அதில் நின்று வணக்கம் செலுத்துவார்கள் என்று சூரா சாதிலே அல்லாஹு சொல்கின்றான். எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்திற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பே 35 வயதிலிருந்து ஹிரா என்ற மலைக்கு சென்று தனித்திருந்து பசித்திருந்து விழித்திருந்து இறைவனுடைய நெருக்கத்தை பெற்ற பின்புதான் அல்லாஹு ஜல்லஷானா தாலா நுபுவத்தை வெளிப்படுத்தும் நேரத்தையும் குர்ஆன் இறங்கிய லைலத்துல் குதருடைய இரவையும் அல்லாஹ் கொடுத்தது அந்த தனிமைதான். எனவே இந்த கடைசி பத்தில் இஃதிகாஃப் இருப்பது வலியுறுத்தப்பட்ட சுன்னத். யாராவது ஜமாத்தில் ஒருவர் நிறைவேற்றிவிட்டால் ஜமாத்தார்களுடைய அனைவரு குற்றமும் நீங்கிவிடும். ஆக இஃதிகாஃப் என்பது ஒரு நாள் அல்லது 2 நாள் அல்லது 3 நாள் இருப்பது அது அல்ல. அது வந்து நஃபிலான இஃதிகாஃப். 10 நாட்கள் முழுமையாக இருப்பதுதான் சுன்னத்தை முஅக்கதா. யார் நேற்றை செய்து கொண்டார்களோ அவர்களுக்கு அது வாஜிபாகிவிடுகிறது, அது கடமை. ஆக 3 விதமாக இருக்கின்றது. 1, வாஜிப் நேற்றை செய்து கொண்டவர்களுடைய இஃதிகாஃப். 2, எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டித்தந்த சுன்னத்து முஅக்கதாவான இறுதிப்பத்தின் கடைசி 10 நாள் பெருநாள் பார்ப்பது வரைக்குமான இஃதிகாஃப். இதுதான் மிகவும் வலியுறுத்தப்பட்ட சுன்னத். அதுபோன்று 1 நாள் அல்லது 2 நாள் அல்லது 3 நாள் அல்லது இரவு மட்டும் இப்படி இருப்பதும் நமக்கு வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் அது நஃபிலான இஃதிகாஃபாக இருக்கும். இரவுல தானே லைலத்துல் கத்ர் வருது, எனவே இரவுல மட்டும் நான் இஃதிகாஃப் இருக்கிறேன் கூடும், ஜாயிஸ். ஆனால் நஃபில், ஒரு நஃபிலை செய்வதற்கும் சுன்னத்தை செய்வதற்கும் பாரதூரமான நன்மை வித்தியாசங்கள் இருக்கின்றது, வரவேற்கத்தக்க ஒன்றுதான். இஃதிகாஃபுக்கான சில ஒழுக்கங்கள் இருக்கின்றன. எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்தை மேற்கொண்டார்கள். இறுதி பத்திலே இஃதிகாஃப் இருக்க வேண்டும் என்று அவர்கள் வழக்கமாக இருக்கக்கூடியவர்கள் என்பதால் அவர்கள் பயணத்தை மேற்கொண்டு கடைசியாக இறுதி பத்திலே இஃதிகாஃப் இருப்போம் என்று போயிட்டாங்க. அப்படி போகும்போது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், யா ரசூலல்லா, இந்த ஆண்டு நானும் உங்களோடு இஃதிகாஃப் இருக்கிறேன். திறந்த ஒரு கூரை கூடாரம் தானே மஸ்ஜித் நபவி, எனவே அதுல ஒரு சின்ன திரை அமைத்து ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீடும் மஸ்ஜித் நபியும் கதவு திறந்தா பள்ளிக்கு வந்துடலாம், அந்த மாதிரி உண்டான அமைப்பு தான். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. இவருக்கு வெளியூர் போய்விட்டு இறுதிப்பத்திலே வந்து இஃதிகாஃபுக்கு இருக்கலாம் என்று மஸ்ஜித் நபிக்கு வந்தால் அங்கு 9 கூடாரம் இருக்கு. மற்ற மனைவியர்கள் எல்லாம் நன்மையை அடைவதற்கு போட்டி போட்டுக்கொண்டு நானும் இஃதிகாஃப் இருப்பேன் என்று மற்ற பரிசுத்த மனைவிமார்கள் எல்லாம் கூடாரத்தை அமைச்சிட்டாங்க. இப்ப மஸ்ஜிதுல பூரா இஃதிகாஃப் என்பதே படைத்தவனிடம் இருந்து படைக்கப்பட்டவைகளிலிருந்து விலகி படைத்தவனோடு தம்மை இணைத்துக் கொள்றதுதான் இஃதிகாஃப். நீங்க செல்போன் பாத்துக்கிட்டு, பேஸ்புக்கில் பாத்துக்கிட்டு, வாட்ஸ்அப் பாத்துக்கிட்டு, நியூஸ பாத்துக்கிட்டு இருந்தா அதுக்கு இஃதிகாஃப் இருக்க தேவையில்லை, வீட்டுல இருந்துக்கலாம். தேவை ஏற்படின் அவசியம் ஏற்படின் மார்க்கம் அனுமதிக்கின்றது. எந்த அளவிற்கு என்றால் வெளியிலே ஜனாசா தொழுகை நடக்குது, கலந்து கொள்ளலாமா கலந்து கொள்ளக்கூடாதா என்று மார்க்க மேதைகளுக்குள் பகசு ஏற்பட்டு பெரும்பாலானவர்கள் கலந்து கொள்ளலாம், ஏனென்றால் அது ஒரு இபாதத். ஆனால் இன்னும் சில இமாம்கள் அதிலேயும் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு எழுதியிருக்காங்க. ஃபிக்ஹ் ஹாரிஜ் மஸ்ஜிதில் இருந்தால் இஃதிகாஃப் இருப்பவர் செல்லலாம் என்று பெரும்பாலானவர்கள் சொல்கின்றார்கள். செல்லக்கூடாது என்று சொன்னவர்களும் இருக்கிறார்கள் என்பதை எதற்காக சொல்கின்றேன் என்றால் அந்த அளவிற்கு படைக்கப்பட்டவைகளோடு உண்டான தொடர்பை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான்.
இருக்கிறவங்களோடையும் இத்திகாப் இருக்காதவர்களும் என்ன செய்யக்கூடாது? சலாத்தை தவிர வேற எதுவும் பேசக்கூடாது. பேச்ச குறைக்கிறது, அதுதான் இத்திகாப். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் இருந்தாங்களே, அப்படி இருக்கணும். ஆக இது ஒரு திறந்த ஒளி கபூர் என்று நினைத்துக் கொண்டு இருந்தால்தான் அந்த இத்திகாபினுடைய முழு வெற்றியையும் பெற முடியும். இப்பொழுது 9 கூடாரங்கள் மஸ்ஜித் நபியிலே இருக்கு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுதான் அவருடைய ஆளுமையை அழகாக வெளிப்படுத்துகின்றது. ஆயிஷா சித்திகா மட்டும் இருக்கட்டும், மற்ற பேர் போங்க எல்லாம் நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொன்னால் மனைவிமார்களுக்குள் மனக்கசப்பு ஏற்பட்டுவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமான கட்டங்களில் எல்லாம் என்ன முடிவை எடுத்தார்கள் என்றே ஒரு தலைப்பில் பேசும் அளவிற்கு அவ்வளவு ஆளுமை மிக்க தலைப்பை எடுத்தார்கள் பேசியிருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் இந்த வருடம் ஏத்திக்காஃப் இருக்கலன்னாங்க, எல்லா கூடாரமும் காலி. அதற்கு அடுத்த வருடம் இந்த 10 நாளையும் சேர்த்து 20 நாட்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திக்காஃப் இருந்ததாக நாம் சரித்திரத்திலே பார்க்கின்றோம். அன்னல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா ஹய்யபல்லாஹ அப்தன் காம ஃபீ ஜௌஃபில் லைல், யார் நடுநிசியில் நின்று தொழுகின்றார்களோ அந்த அடியானை அவனுடைய லட்சியம் அவனுடைய தேட்டத்திற்கு அல்லாஹ் ஏமாற்றிவிட மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் இரவுல நின்று தொழுதாங்களோ, துவா செய்தாங்களோன்னு இல்லை, தொழுதாலே அவனுடைய தேட்டங்கள் ஹலாலான ஹாஜத்துகள்ல அவன் ஏமாந்து விடாமல் அல்லாஹ் காப்பாற்றான். ஆக இந்த ரமலான் அதற்கான பயிற்சி களமாகவும் இருக்கின்றது, தர்மத்தின் பயிற்சி களமாகவும் இருக்கிறது. இப்படி அல்லாஹினுடைய குணங்களில் எத்தனையோ குணங்களை கையாளக்கூடிய ஒரு களமாக இந்த ரமலான் இருக்கின்றது. அதுவும் இந்த இறுதிப்பத்தை நாம் முறையாக பயன்படுத்தி அல்லாஹு ஜல்லஷானோ தாலா காபாவை புனர் நிர்மாணம் செய்யும் பொழுது எதற்காக என்று சொல்லும் பொழுது லித்வாயிஃபீன வல் ஆக்கிஃபீன, தவாப் செய்தவர்களுக்கும் இஃதிகாப் இருப்பவர்களுக்கும், அதற்கு பிறகுதான் ஒரு ருக்கை சுஜூத், ருக்கு செய்பவர்களுக்கும் சுஜூத் செய்பவர்களுக்கும் என்று வருது. எனவே இஃதிகாப் என்பது படைத்தவனோடு நம்மை நெருக்கிக் கொள்வதற்கான சந்தர்ப்பம். அதற்காக ஆசைப்படுங்கள். அல்லாஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.